ஜாசிம் ஜாசிம் வெல்கம் டு ஜாசிம் டபிள் பி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் கோயிங் டு பி எ நியூ ஜாம்பி கேம் ப்ளே தான் சொல்லணும். ஸோ யா, ஜாம்பி அப்படிங்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் கேட்டா அவனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது இப்போ மேட்ரு கிடையாது. இப்போ மேட்ரு என்னன்னா நம்ம இன்டு த டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் நடக்கும். இன்டு டூ அப்படிங்கிற கேம் கண்ணில் ப்ளே ஸ்டோரில் படிச்சு. ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதனால தான் நம்ம ஒன்று ஏற்றிருக்கோம். ஸோ இதே மாதிரி புதுசு புதுசாக கேம் ஏதாவது ஏற்றி கேப்பிடும் நசிங்க வசதி திடீர்னு சிங்கம் பேர் கண்டிப்பாக வரும். ஸோ டோன் வரி, என் டைம் அடிக்கும் போது இந்த மாதிரி தான் கேம் பேசலாம் போடுவோம். ஸோ அப்போ தான் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ரீச் ஆகும் இல்லை. ஓகே, எனவே நம்ம நம்ம பேச விரும்பல. ஸோ லெட்ஸ் கெட் இன் த கேம். இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது, பட் சுமாராக இருக்கிற கேம்லையும் சூப்பராக இருக்கிறது தான் நமக்கு பற்றி பார்த்தோம். நல்லா வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வீடியோ கேட்டுக்கிறேன். ஸோ இறுதி வாங்க வீடியோவில் போகலாம். கேம் எப்படி இருக்கும் தெரியல, கிட்டத்தட்ட சப்ரேஸ் சப்ரேஸ் கேம் பண்ணுற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஸோ முதல்ல ஒரு வெப்பன் கிரியேட்டிவ் எடுக்கணும், அதுக்கப்புறம் யூஸ் எப்போ இருக்கா அப்படின்னா என்ன அப்போ யூஸ் எப்போ இருக்குன்னு என்னன்னு தெரியலையே. நீ வெப்பன்ஸ் வந்து ஆர் மாதிரி ஒன் டு கோ ஆர் மாதிரியில் போய் பார்க்கணுமா? ஓகே, ஆர்மரியில் என்னது இது 340 ரூபான்னு போட்டிருக்கு. தம்பி எவ்வளோ காசுலாம் நம்மள்கிட்ட கிடையாது, பெஸ்ட்டு வேல்யூவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓசியில் கொடுத்தாலும் வாங்கிக்க தயார். பட் காசுலாம் கேட்டிங்கன்னா நோ மணி ப்ரோ, நோ மணி. அப்புறம் வேலை போகிறது புது கேம் விளாட்றதுல இதாங்க கஷ்டம். உட்காந்து ரீஸ்டோர் பர்ச்சேஸ் அதான் நானும் உக்காம காணா, என்ன எதுவுமே வாக்கு வேலைடா. சரி எப்போ ஆக்டிவ் சூப்பர் எக்யூப்பேக் ஆக்டிவ். ஓகே, இன்னும் போலீஸாக வருமா ஜாம்பிஸ்லாம்? ஓகே ஓகே, முதல்ல டீஃபால்ட் ஜாம்பி பேக் வச்சிடலாம், அப்போ தான் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் வேணால் அந்த ஏதோ போலீஸ்கார பண்ணலாம், எப்படி சாப்பிடலாம், டைகர்லாம் வச்சிடலாமா? ரைட்டு தம்பி, தம்பி நம்மள்ட்ட காசுலாம் இல்லை தம்பி, ஓசியில் தான் நாங்கள் விளாட போகிறோம். ஓகே, ஸோ எப்படி நான் வேண போகுது அதை சொல்ல மறந்துட்டிங்களாடா, மண்டேல இருந்த கொண்டையை வளர்த்துக்கிறீங்களா? ஜாம்பி இப்போ என்ன இருக்குது நம்மள்ட்ட? வெப்பன் பிஸ்டல் இருக்கா? சூப்பர். அப்படி எல்லாம் பண்ணலாம், ஓ மணி நோ ஹனி. இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ டன். ஓகே, டன் கொடுத்தா முடியுமா? ஏ மண்டையில் இருக்கிற கொண்டையை படுத்துட்டேடா. இட்ஸ் ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே கைஸ். காசு வருதுமா? எனக்கு காசு எல்லாமே ஈஸியாக போகலாம். இவிக்கோ காய்ஸ், நம்ம இப்பொழுது ஒரு ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவில் ஓடிக்கொண்டு போகிறோம். ஸோ துண்டாகணும் துரியாகணும் நம்மால் ஓட போகிறோம். ஸோ இப்படி தான் ஆட்டி ஆட்டி சலாம் போடுன்னு சொல்லிட்டு நம்ம கேமை விட போகிறோம். அடர்ந்த காட்டில் பல மொட்டைகள் ஜாம்பி என்று பெயரை வைத்து கொண்டு தன் தண்ணி அடித்த கேசு மாதிரி தள்ளாடி வந்து கொண்டிருக்கும் நிலைமையில் நாம் இப்பொழுது ஆட்டி ஆட்டி இப்போ கன் எடுக்க போகிறோம். ஏய் போடுறா, கண்டா போடா, மொட்டையே சொல்கிறான், மொட்டையே சொல்லு, அடுத்தவன் கண்ணுலேயும் சொல்கிறான், மொட்டை ஆக்கிடுறான். என்னடா நீங்களா மொட்டை மொட்டை ஓடுறா? ஏய் தம்பி நல்லா இருக்கியா, மொட்டைனா என்ன? அப்படியே தம்பி ஓடமா போங்கப்பா. ஏய் ஜாம்பி குடிச்சு எம்டி அடிச்சிடா. ஐயோ ஜாம்பி வேற நம்மளை டச் பண்ணிட்டான். டேய் டச் பண்ணிட்டேன் யாரை கேட்டு? ஐயோ மரத்தில் அடிச்சுக்கிட்டுமே. ஐயோ டோ டோ டோ, எவன்டா மரத்தில் கொடுக்க வச்சது? ஏ ஓடுக்கடா ஓடுக்கடா. ஏய் நல்லா தாங்க இருக்குது, நான் கூட ரொம்ப கேவலமான கேம் நினச்சேன். ஏய் ஓரமாக போட ஓரமாக போட, ஏ ஜாம்பி ஏரே ஜாம்பிகளாக தூக்கி போட்டு மிதிச்சிருவாட்டா. ஐய் நான் அங்கே போகிறேன், போக மட்டும் போக மட்டும். கன்னரா, ஐயோ கன்று மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ கூட்ட கூட்டமாக வரணும்லே, வழியே ஓடுக்கடாரே அண்ணத்தா மாதிரிதான். ஓடிப்போ ஓடிப்போ, வழியே ஓடுறே அண்ணன் வர, வழியே ஊடுறாருன்னா வழியே ஓட மாட்டேங்கிறான். தவிர மண்டலே அடிக்க ட்ரை பண்ணுறாரே, ஓரமாக போகிறாரே. என்னடா ரே, சுற்றி சுற்றி வந்தீஹே, கூட்டம் எல்லாம் கூட்டிஹே, கூட்டம் கூடமாக அதுக்கிட்டே இருக்கணும் தர வழி வர மாட்டேங்கிறாடி. இங்கே போடுறான், ஏய் கூட்டத்தில் சிங்கி அடிச்சுட்டு வந்து ஓடிட்டு இருக்கான், எவனை கண்டுக்காமல் தண்ணி அடிச்ச மாதிரியே போயிட்டு இருக்கான் பாருங்க. மிஸ்ஸா ஜாம்பிகளா? அப்புறம் கேஸ், ஐயோ என்னடா அது, ஏய் காட்டுக்குள்ளே விட்டாரோடா. ஐயோ ஏய் காட்டுக்குள்ளே எவனாவா, எங்கே எங்கேயோ வரா, ஏய் கேட்றா நீங்கள், ஏய் இவன் வர அச்சீவ்மெண்ட் அண்ணலாக்கடா. டே நானே இங்கே குறுக்கு பிடிக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன், டே தப்பிக்கலாம் ஓரமாக போக்கடா. ஏய் மொட்டை எவடாவே, ஏ கண்ணு கண்ணு கண்ணு, ஏ ஓட ஓட, ஐயோ கண்ணு மிஸ் ஆயிடுச்சே, ஐயோ கண்ணு போய் மிஸ் ஆகி ஜாம்பிகள்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஏங்கடா குடுக்க வரே குடுக்க வராதா? ஐயோ போச்சு போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டு கைஸ் மூஞ்சிலே கையை வச்சான், பிச்சா கையை வச்சான் மிஸ்டர் ஜாம்பி பையா செத்த பையா. ஸோ இட்ஸ் ஓகே கைஸ், இது நல்லா தான் இருந்துச்சு நம்ம முதல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நியூ ஹை ஸ்கோரா? ஓகே ரைட்டு, ஏண்டா முதல்ல நிறைய ஹை ஸ்கோர் இருக்கியா? ஓகே கைஸ், இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வின்னு என்ன சொல்ல வரேன்னா, ஐ மீன்
இதே மாதிரி நாங்கள் ஜாம்பி இது ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் இல்லை, இது நம்ம சேனல் தான். ஸோ ஜிடிஏ த்ரில்லர்ஸ் டைமரை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜாம்பிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, இதெல்லாம் ரெண்டு கலந்து போட்டு ஆடிபிக்ஸில் அடிச்சு நாங்கள் ஒரு படமாக, ஐ மீன் கதையில் ஜிடிஎஸ் அண்ட்ரிஸ் கேமில் நாங்கள் ஜாம்பி ஸ்டோரி, அதே மீன் கொரோனா டைமில் எடுக்க ஆரம்பிச்சது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தெரியும், புதுசாக வந்த வியூவர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஹீரோக்கு நான் அதை டபிக் பண்ணியிருக்கேன். யா இட்ஸ் ஓகே. எனிவே உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், இது டெஃபினெட்லி ஒர்த். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக மாதிரி ஸ்டார்ட் ஆகும், பிகாஸ் நான் சின்ன வயசில் எடுத்தது, பட் ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லா எபிசோட் செக் பண்ணி பாருங்கள். நான் சேனல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஜாம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், தமிழ் அதுவும் தமிழ் வீடியோஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 1684 meter ரைட்டு அண்ணன் வர யார் அது எப்படி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இட்ஸ் மீ. ஸோ ஃபேஸ்புக்கில் நாங்கள் என் ஃபோட்டோ போட்டானோ, இட்ஸ் ஓகே. வியூ வென்ஸ் இந்த மாதிரி யூசப் பெர்க். ஓகே, யூசப் பெர்க்கில் என்னடே தெரியலடா, என்னடா பெர்க்குன்னு என்னடா தொடக்கத்தோட நானே ஃப்ரீயில் விளாடுவோம். வாங்க கைஸ், இது சும்மா சபேசர் ஓப்பன் என்ன, எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம். ஏமட்ட நல்லா இருக்கியா அண்ணன், வரா வழியை விடாமல் வந்து குறுக்க வந்துக்கிட்டு இருக்க நீ. டேய் என்னடா ரெண்டு கண்ணு தான் தெரியுது, மீதியெல்லாம் என்னடா இருட்டில் வந்துக்கிட்டு இருக்கே. ஓரமாக ஏ யாருக்கிட்ட அடியை போடுற, இதே ரசிக வசத்திட்டியாக இருந்தால் உன் மொட்டையில் நான் கையை வச்சுருப்பேன்டா. ஏய் முடிஞ்சா கையே முடிஞ்சா அடிச்சு பாடுறா அந்த இருட்டு. ஸோ நம்ம ஆள் வந்து திணறி திணறி ஓடிக்கிட்டு இருக்காப்புல, எவ்வளோ தூரம் ஓடுவார்? ஏய் ரெட் கலரு என்னடா இதில் காரியம் மாதிரி ஒரு சுத்த முடியல, என்னதான் புகையாக இருந்தாலும் அங்கே ஒரு புகை இருக்குது, அங்கே ஒரு புகை இருக்குது, நம்ம அங்கே போவோம் காய்ஸ். கன் அங்கே இருக்குதோ, இதோ நம்ம கன் கிடச்சிட்டு மொட்டை மொட்டை சொல்கிறான். டேய் என்னடா ஓரம் போகடா, ஓரம் 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 ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ, முத்து வண்டி வண்டி வருது. ஐயோ என்னடா வண்டி வருது, முடியை பிடிச்சி மொட்டையெல்லாம் அடித்தா நான் ஓடிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி பிடிச்சி வச்சுருக்கான். இட்ஸ் ஓகே காய்ஸ், நமக்கு இப்போ நடக்குதுல்ல. சரி சரி சரி, வா 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 வா, அடுத்த வா அடுத்த வா வா வா. 400 காயின் சேர்த்துட்டோம். ஸோ அடர்ந்த காட்டில் காக்காக்கள் பறக்க சாம்பிக்கு ஹாய் சொல்லிவிட்டு செத்தப்பயில ஓரமாக போடா மண்டையில் சுற்றுவேன், ஆனால் கையில் கன்று இல்லை, கன்று வந்ததோறும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஓடிடும். ஸோ இந்த ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு டார்க் ஸ்கையோட ஒரு சாம்பிஸோட இருக்கும்போது அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். அந்த மாதிரி ஜிடி ரிலேஷன்ஸ் சொல்லி சேனல் நம்ம நான் சொல்லியிருந்தேன், ஜிடி ரெசிடென்ட் ஈவில் சாப்டர் 1 ஓடிக்கிட்டு இருக்கு, தானம் சாம்பின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷமாக முக்கி முக்கி தடவை தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். டைமை செக் பண்ணி பாருங்கள். ஐயோ ரெட் கலரு ரெட் கலரு, ஏய் ஓடுங்கடா. ஐயோ மரம் வேறு தடுக்கி விடுதே, ஏய் லாக்காக வாதரா லாக்காக வாதரா லாக்காக வாதரா லாக்காக வாதரா, ஏய் மொட்டை மொட்டை ஓடுங்கடா. அங்கே ஐயோ கனில் புல்லட் தந்துடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிப்போம். டேய் என்னடா எல் டேய் நான் எங்கேயா போய்ட்டுருக்கேன், இவன் எங்கே கை வீசமா கை வீசு, கடைக்கு போனால் கை வீசு, முட்டாய் வாங்கடா கை வீசுன்னு சொல்லிட்டு கை வீசிக்கிட்டே இருக்கணும். ஏய் கை வீசிக்கிட்டே இருக்காதுக்கடா. டேய் ஓரமாக போகலாம், டேய் கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்துருக்கீங்களா? ஐயோ தொட்டுப்பிட்டானே தொட்டுப்பிட்டாடி தொட்டுப்பிட்டாடி, வைரஸ் பரவிடவே கொரோனாவே பூச்சாடி அங்கிட்டு போ, குள்ளநேரி கிட்டே வரக்கூடாது, செத்தப்பயலோ கிட்டே வரக்கூடாது, செத்தப்பயலோ கிட்டே வரவே கூடாது, என்னது நான் கிட்டே வரணும்னா. ஐயோ ஆஹாஹா ஐயோ என்னடா கிட்டே வரான் காட்டு நடுநாட்டில், டேய் எங்கடா போட்டு மிஸ்டான்டா. ஆஹா இதுதான் இதில் மேட்ரு போலியே. ரைட்டு இவனால்ட்ட படாமல் எப்படி ஓரமாக போகலாம் கார் மாதிரி டாக்டர் டிரைவிங் போயிட்டு இருந்தோம், சல்லுன்னு திருப்பி போயிடலான்னு பார்த்தா இவன் என்னன்னா அப்படியே ஒரே ரூட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஓடுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி டிரைவ் ஓடினா கூட தப்பிச்சு போயிடலாம் போல. மூளை முட்டாப்பை எதாவது நம்ம யோசிக்கிறேன்னு சொன்னால் ஏன் ஐ கேன் புரியுது இது ஓகே. நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பிளைன் பண்ண, அதனால தான் நான் கேம் சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஜி கிராணி கேம் பிள்ளை டைம் இருந்து செக் பண்ணி பாருக்கா. ஐயோ ஐயோ மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன், நான் சைடில் இருந்தவன் தூக்கி பிடிச்சிட்டான். இவையோ அடர்ந்த காட்டில் காக்கா பறவை திரும்பி முதல்லேனு மாநாடு சிம்பு போல் வரும், ஒருவோ வந்துள்ளோம் இந்த மொட்டைப்பைய கை வீசமா கை வீசு, கடைக்கு போனால் கை வீசு, எவன் வந்தாலும் கை வீசுன்னு சொல்லிட்டு கை வீசிக்கிட்டே இருக்கானு இந்த செத்தப்பயலும். டே மென்டல் பயலோட ஒழுங்காக தண்ணி அடித்த மாதிரி நடக்காமல் ஒழுங்காக நடந்து போங்கடா, இதனடா சிலுவையை நட்டு வச்சிருக்கீ போகிற வழியில வழியை ஓடுக்கடா, என்ன ஒருத்தனையே காணும் இதோ வந்துட்டான் உள்ள. ஏடா கண்ணில் மட்டும் ஏன்டா இருக்குது, உனக்கு எல்இடி பல்பு போட்டு அமுச்சுட்ருக்கானுடாடா, இல்லை எல்இடி பல்பு போட்டு முழுகிட்டிங்களா? ஐயோ ஐயோ கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போன கை வீசு, இங்கே புக வீசிகிட்டு இருந்துச்சே நான் பார்க்காம அதை விஸ்பட்டேன் ரெண்டத்தையும். இப்போ ஐயோ இப்போ இவனால்ட்டு நீ எப்படி தப்பிச்சு எவ்வளோ அப்புறம் இவ்வளோ ஐஸ்கோர் எடுக்கப்புறம் ஓ மை காட் ஐயோ ஓ மை காட் ஓ மை காட் ஆமாம் அங்கே அவன்கிட்டே போய் மாட்டிக்கிட்டோமே. ஐயோ ஐயோ மாட்டோம்டா, போட்டு கடைச்சி தந்துட்டான் கன்று நாங்கள் போகிற வழியில் எடுத்துக்கிறோம். டே மொட்டை ஆயிடா எங்கடா, வே இங்கே இங்கே வர்றா, என்னடா ஒரு சைடில் வந்தாட்டி பெரிய புஷ்பான்னு நினப்பா, இங்கே வர்றா
புஷ்பானா அந்த புஷ்பா புருஷன் அந்த இல்லைனா தெலுங்கு படம் ஹீரோ அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா தான் ரூல் இல்லையா? அது புஷ்பா தான். ஆமாம், டேடே புகை புகை மூட்டமாக இருக்கிறது. அடர்ந்த காட்டில் செத்த பயலுக்கு நடுவே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு அழகான ஒரு பிளிஸான ஒரு பிளிஸ் இல்லை, இது டரிஃபிக்கான பீஸு. ரெட் கலர் ரெட் கலர் ரெட் கலரு. ஏ என்னடா அது ரெட் கலர் வந்து யாரை கிடைக்குது? நம்மளை கிடைக்குதா? ஓ நாய் வருதா நம்ம கூட ஜாம்பீஸ் கடிக்கிறதுக்கு? ஏ சூப்பர், ஏ டாகி சூப்பர் மாமா, ஜிம்மி மாமா, ஏ கம்மி மாமா, ஏ வாடரே நாய் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓ அந்த ரெட் கலர்னா நாய், கிரீன் கலர்னா கன் வெப்பனா? ஏ டாகி பாய், டைகர் டைகர் வா டைகர், தூக்கி போட்டு பிரிப்போம். டைகர் வந்துட்டான்டா, உங்களை தூக்கி போட்டு பிரிக்க போகிறான்டா, கடிச்சு கொதற போகிறான்டா. ஏ மொட்டை கோரமாக போகிறா, கை வீசியம்மா கை வீசு, கடைக்கு போன கை வீசு, அடுத்த நாய் வர வீசு. ஏ வந்துட்டான்டா, ரெண்டு நாய்வா வாங்கடா எக்ஸ்டெண்டட் டைம். அப்போ காட்டுக்குள்ள ஒன்று ஓடுகிறோம் ஓடுகிறோம், எவனும் குறுக்க வராமல் இருப்போம் என்று நம்புவோம். நம்பிக்கை நம்பிக்கை போலதை ராயக்கை தடுக்கி விட்டுச்சுறான். ஏ குதிச்சு ஓடிட்டான் நான், இதுக்கு மட்டும் தாவினேன்னு சொல்லிட்டு தாவி விட்டான். என்ன சவுண்டு வரல, என்ன இது? என்னடா கிடச்சிட்டா? என்ன ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். வெயிட் எ மினிட், மிஷின்ஸ் முடிக்கணும். ஸோ அதனால் இதுதான் நம்ம மேட்ரு போல். ரைட்டு, நம்ம இப்போ மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது தெரியாமல் நம்ம பெரிய வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோம், அப்போ தான் நம்ம வாய்ஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மேட்ரு என்னென்னா, மிஷின்ஸ் முடித்தா தான் மரத்துலலாம் போக முடியும் போல. நம்ம வீராப்பா நான் கன்று இல்லாமல் பண்ணு சாப்பிட போகிறேன்டான்னு சொல்லிட்டு வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் அந்த மேட்ரு கே, இங்கே மிஷின் முடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்த மிஷின்ஸ் நம்ம போக முடியும். ஸோ கன் எடுத்தோன்னா வாடா, எவனா இருந்தா என்ன, இப்போ மொட்டையா இருந்தா என்ன, எவனா இருந்தாலும் அவனை தூக்கி போடுவே. டேய் என்னடா கண்ணோடைய அசிங்கமா போச்சு குமார், ஏதோ நம்ம மிஷின்ஸ் பிடிச்சிட்டோம் அவ்வளோதான், வேற ஒன்றும். ஓகே கைஸ், இப்போ நம்ம மிஷின் கன் வச்சு விளாட போகிறோம். ஏன் இப்போ புதுசாக மிஷின் கன் கொடுத்துருக்கானோ? ஸோ ஒரு ஆடு பார்த்தா மிஷின் கன் வச்சு விளாட்லான்னு சொன்னாலும், ஸோ ஆடு பார்த்ததுக்கப்புறம் நம்மகிட்ட மிஷின் கன் இருக்குது. ஸோ லெட்ஸ் ப்ளே த மேட்ச். ஓகே, இதுதான் மிஷின் பண்ணா உங்கள் ஊரில். இட்ஸ் ஓகே, நான் ஒரு ரொம்ப சொல்ல வச்சா நம்ம வாய்ஸ் வேறு கேட்க மாட்டேங்குது. போடா, ஐயோ என்னடா கை வீசவா கை வீசுன்னு ஈஸியாக அடிக்கிறான் அவன் கிட்ட போவோம். போடு கை வீசமா கை வீசு, ஓரமாக போய் கை வீசுறான். ஏ ஓரமாக போங்கடா, ஓரம்போ ஓரம்போ, ஐயோ ஐயோ ஓரம்போனா நம்மளை வச்சு ஓரம்போ வச்சுட்டாரோலே. மிஷின் கன்னு கையில் கொடுத்தானோ, அதை வச்சு ஒன்றும் கொடுக்க முடியலையே. என்னடா அது, ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, நம்மகிட்ட ஃபினிஷிங் சரியில்லையாடா. என்னடா இங்கே பாப்பியே, முடிஞ்சா கிட்ட வாடா, இதான் தைரியமான ஆளாச்சே, தண்ணியை போட்டு நடந்து வர மாதிரி நடந்து வந்தால் பயந்துருவோமா? கை வீசம்மா கை வீசுன்னு வர ஆவனா கை வீசிக்கிட்டே இருக்கான். உனக்கு இந்த பழமொழி தெரியுமாடா ஜாம்பி பயிலே? கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போன கை வீசு, முட்டாய் வாங்கின கை வீசு. ஆனால் காக்கா ஊஸ் பராந்தூசுன்னு சொன்னால் மட்டும் நாங்கள் அப்படியே ஜெயிச்சிருவோம்னு நினச்சியே. ஐ மீன் என்ன வளர்ற வளர்றா இங்கன்னா கண்ணே காணும். யாருக்கிட்ட என்னடா கன்னு, ஐயோ கன்னு மிஸ் பண்ணிட்டோமே, கன்னு கையில் இருக்கிற கன்னு மிஸ் பண்ணிட்டோமே. நாற்பத்தேழு புல்லட் இருக்கா, சூப்பர். அவுட் ஆகாமல் போனா போ, ஓ தள்ளுப்போ தள்ளிப்போ, ஓரம்போ 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 ஓரம் போடா, அண்ணன் வரலாம் வழி விட்டே. ஆஹா கண்டு போச்சே, இவனை வேற கொத்தா வருவானுலே. வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா. ஐயோ நடுக்காட்டில் தனிமை வந்ததே, ஐயோ சாம்பி உள்ள தந்ததே, ஐயோ ஓரமா போடாதே, ஐயோ அறுத்துக்கிட்டே போடா அறுத்துக்கிட்டே போடா. ஏய் என்னடா ரம்பத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் விளையாண்டதுதான் இப்போ ஒரு ஹை ஸ்கோரா இருக்குதா? என்னடா அது, இன்னும் ஜஸ்ட் மிஸ்ல பீட் பண்ணிருப்போம். இட்ஸ் ஓகே, சரி ஹேப்பன்ஸ். எனக்கு கிஃப்ட் வந்தது டேடே இன்ட்டு த டெட்டெலாம் நான் ஒன்று முடிச்சுக்கிறேன்டா. அதெல்லாம்
நான் டூ விளாண்டுருக்க மாட்டேனாடா. அவுட். ஓகே, அதுவும் மேட்ரு இல்லை, பெருசு இல்லை. ஒரே ரெண்டு அஞ்சு கிலோ எடுக்கணும், 500 மீட்டர் ஓடணும். எல்லாம் சப்ப மேட்ரு காய்ஸ், சப்ப மேட்ரு. சால்ட் வாட்ரு நம்ம 5 கிலோ அடிக்கணுமா, தூக்கி போட்டு மிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கடா செத்த பாயலோடா, ஒரு கை பார்த்துருவோம். டே மொட்டை, என்னடா ஒரே புல்லட்லேயே போயிட்டான். ஐயோ, ஒன்று ஒரே அடியில் பின்னி போயிட்டேங்கிற மாதிரி கேவலமாக பார்த்துட்டான் காய்ஸ். டேய், ஒரு புல்லட்டு ஒருத்தவனுக்கு பத்தோம், ஆனால் ஒருத்தவனுக்கு பத்தாது போலையே. இப்படா ஜாஸ்தி இப்படி பல்பு வாங்கிட்டே இருக்கேடா. ரேத்த ஐயம்மா, இப்போல்லாம் பெற முடியாது. ஒன்றுடா ஓய் காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 பேரை போடுறோம், 500 மீட்ரு ஓடுறோம், எல்லா புல்லட்டையும் காலியாக்குறோம். ஸோ ஆரம்பிக்குதுடா ஆட்டோ. இது திருவிழை ஆடல்றா மொட்டை, சுத்தரா. இனிமேல் ஒருத்தவனுக்கு ஒரு புல்லட்லாம் கிடையாது, 10 புல்லட்டு தான்டா. ஏய் நீனடா, நேருக்கு நேரம் மோதுவோம். வரியா, 5 கிலோ செத்துட்டியா? இப்போ புல்லட் காலியாக்கணும், 500 மீட்ரு ஓடணும். முதல்ல நான் 500 மீட்ரு ஓடிக்கிறேன், அதுக்கப்புறம் புல்லட்டை காலியாக்கிக்கிறேன். வாங்கடா. என்னடா ஏய், ஓரமா இப்போ பல்ப் வச்சுட்டு போகிறான் ஒரு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. நல்ல வேலை மாட்டலை. ரெட் கலர் ஜிங்குச்சா, ரெட் கலர் ஜிங்குச்சா. ஐயா ஃபேவர் கலர் நாயே, வா ஜிமி ஜிமி ஜிமி. ஏ பம்மி பம்மி, ஏய் ஏய் ஓடுங்கடா ஓடுங்கடா. பீத்தி பயிரோடா, நாய் வருதுடா உனக்கு. புல்லட்டு கண்டு 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 ஷார்ட் கண்டு ஓடு. மொட்டையெல்லாம் தெரிக்க போகிறது நண்பர்களே. இவனும் மொட்டை, அவன் கணக்கடா சொட்டை. ஆனால் போனா என் தெரிக்க மாட்டையா? ஐயோ போச்சுடா, பல்லேரிக்க அவன்டையா சொல்லிட்டு நம்மளை தூக்கி போட்டு கடிச்சு மின்னும் தூக்கி போட்டு மின்னு ஒன்று ஓகே. மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நினைக்கிறேன், நம்பிக்கை அதானே எல்லாம். ஸோ லெட்ஸ் சீ, புல்லட்டை இறக்குடா. எவன் வந்தாலும் சுட்டு தள்ளுடா நேருக்கு நேர். ஐயோ மூஞ்சில் அடிச்சாண்டா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஷில் தப்பிச்சோம். போங்கடா, போய்கிட்டே இருங்கடா. லோட் அவுட்னடா பண்ணும், அதுக்கு ஜாம்பியில் தான் சுடணும்னு அவசியம் இல்லையாடா. வெட்ட வெளியில் நான் இந்த வாட்டி கண்ணே பிடிக்காம ஓட போகிறேன்டா. ஏ கிட்ட வந்தால் காலிடா நீங்கள். கிளவி காலில் வருது பார், போகமா விடுங்களா. புல்லட் எம்டியா? அதுதான்டா எனக்கும் வேணும். பெக்ஸ் லோட் அவுட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி நான் அவுட் ஆனனா மிஷின் கம்ப்ளீட்னு வரணும். வரலாடே, பிடிங்கடா, இப்போ பிடிங்கடா. நேரடியாக வந்து நானே மாட்டுறேன். என்னடா நேரடியாக நானே வந்து மாட்டும் போது மட்டும் அவன் கரெக்டா. சரி, இப்போ என்ன அவுட் ஆக மாட்டேன். புல்லட்டு காலியாக்கு காலியாக்கு காலியாக்கு. ஓகே, ஏ வந்து எவனாவது கடிங்கடா. கடி 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 கடி. நாங்கள் வாங்கிட்டா வந்து கடின்னு போட்டுறோம் பார்த்தியா. மிஷின் கம்ப்ளீட் ஆனிச்சா என்னன்னு தெரிஞ்சு செக் பண்ணுவோம்ல. ஹை ஸ்கோரு தானலான்னு பார்த்து திருப்பி புல்லட் வந்து நம்ம மிஷின் ஃபெயிலியர் ஆகக்கூடாதுல்ல. அதுக்கு தான் ஏய், நான் தோற்று போனதுக்கு வேஸ்ட்டாக போச்சா? அடங்கொய்யால யூசிய ஃபுல் பேருக்கு லோட் அவுட்னா என்னடா? Glance of a zombie want to go. Kill 5 zombies with a pistol. இது மேட்ரு கிடையாது. என்ட்ரி கான்ஃபீல்ட் ஒன் டு கோ. ஓகே ஓகே காய்ஸ், இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு ஜாம்பி, ஐ மீன் அந்த கான், அது என்னது, கான் தோட்டத்துக்குள்ளே நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஒரு ஜாம்பி கிளான்ஸில் பக்கத்தில் போயிட்டு ஏ அப்படிக்கோ இப்படிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஓடணும். வேற ஒன்றும் இல்லை, சர் வாடி செல்லோம் அப்படின்னு ஓடணும். கிளான்ஸ் ஆஃப் ஜாம்பி கம்ப்ளீட்டடு. ஸோ அடுத்து என்னென்னா, அந்த கரும்பு தோட்டம் மாதிரி அந்த சோள தோட்டத்துக்குள்ளே நம்ம போயாகணும். தெரிச்சு போடுங்கடா, மண்டையெல்லாம் தெரிக்க போதுடா உங்களுக்கு. எவ்வளோ திருப்பினாலும் போக மாட்டேங்குது. சோள தோட்டம் காடு மலை, சோள தோட்டம் காடு மலை, ஜாம்பி தோட்டம். என்னடா வளர்றேன்னு கேட்டிங்கன்னா 9 புல்லட் இருக்குது காய்ஸ். ஏய் ஓரமாக போங்கடா, சோள தோட்டம் எங்கே வர சொல்லுங்கடா. ஏய் புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ எட்டப்பட போகிறது தெரியலையா? ஐயோ கன்று வேறு அங்கே இருக்குது, பிடிக்காமல் இந்த பக்கம் போயிட்டுருக்கியடா. ஜாசிபே தம்பிக்கிட்ட மாட்டாரா? யாருக்கிட்ட? சோள தோட்டம் வந்துருச்சு, காடு மலை சோள தோட்டத்துக்குள்ளே மாட்டி
ஜாம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ரெண்டு மிஷின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மூணாவது மிஷின் என்ன ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீடியோ நீங்கள் ஸ்கிப் ஆகிட்டு பார்க்கறது பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் ஐயா ஐயா தெரிஞ்சிருந்தால் கொண்டு இருப்பானே. சரி இப்போ போய் கொண்டு வந்துடும். ஆடா ஜாம்பி போயிடா, கிளை செத்த மண்ட ஓடுங்கடா, வாங்கடா சாவிட 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 சாவிட. ஆடா செத்த பயலே கொஞ்சம் சாவிடா சாவிட சாவிட சாவிட. ஏன் மொட்ட பயலே கடல்ல எல்இடி பல்ப் வச்சிருக்க பயலே, எட எலும்பு கூடும் கண்டையா சாப்பிடாடா. எத்தனை பேர் கொண்ணா? ஓ ஒருத்தனை கொள்ளணும்னா மண்டையை வெடிக்க வைக்கணுமா? என்னடா அவன் சுரத்துக்குள்ளேக்கு படுத்துட்டான். போடு நாய் வந்துருச்சு. போடு சாவுடா சாவுங்கடா, எல்லாம் தெரிச்சு ஓடுங்கடா. யாருக்கிட்ட அண்ணன் புல்லட் இல்லைன்னா சல் மல்லாக்க போந்து கிழக்க பொறுக்கு பார்க்க ஓடிடுவேட்டா. என்னடா இது பைக் பைக்கே மட்டும்தான் இருக்கு. நடுவில் ஓடு ஜாம்பி வந்தால் பறந்து ஓடு, திரித்து ஓடு மாட்டு ஓடு மாட்டவிலை பறந்து ஓடு. என்னடா உலர்றேன்னு கேட்டீங்கடா, எனக்கே தெரியல கைஸ். பச்சை கலர் திங்கு சாம்பரண்டா புல்லட் எடுத்துக்கிட்டு செத்தராம் ஓ பிஸ்டல் வச்சு போடணுமா? இதான் மேட்ரா? ஐயோ கிடைச்சிட்டா. பிஸ்டல் வச்சு தானே போடணும்னு போட்டுருந்துச்சு. ஆனால் ஆமாம் இப்போ தான் பிஸ்டல் கிடச்சிச்சு. ஆனால் எவ்வளோ பேர் கொண்டான்னு தெரியல பிஸ்டல் வச்சு. புல்லெட்டு முடிஞ்சுன்னா நான் என்னடா பண்ணுறது? ஆஹா பிஸ்டல் வச்சு ரெண்டு மூணு பேர் தான் கொண்டிருக்கோம் போல. புல்லெட்டு முடிஞ்சுக்கா நான் என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே, புல்லெட்டு இருக்கும் வரை போராடுவோம். எடிட்டிங்கில் நிறைய இதை தூக்கிடுவோம், பிரச்சனை இல்லை. இருக்கோம் கைஸ், இது மிஷின் கன் கைஸ், அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பிஸ்டல் வரும் வரை போராட வேண்டும். பச்சை கலர் புகை உங்கள் கண்ணுக்கு படுதா டோலர்களே? உங்கள் கண்ணில் பச்சை கலரில் ஏதாவது தெரியுதா? எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஐயோ இந்த கிழட்டு கிளவி கிழிஞ்ச பூஜை தான் தெரியுது. சரி எனவே கைஸ், ஐ திங்க் ரொம்ப கிளி கிளினு போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ இத்துடன் முடிச்சிருவோம். நம்ம அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.